கடலூரின் முதுநகர் பகுதியில் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வழங்கப்பட்டு வருவதற்கு அப்பகுதி மக்கள் தமிழக அரசுக்கு நன்றி தெரிவித்துள்ளனர். கடலூர் நகராட்சி மற்றும் ரோட் என்ற தனியார் தொண்டு நிறுவனம் இணைந்து கடலூர் முதுநகர் பகுதியில் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. 16 லட்சம் ரூபாய் செலவில் 5000 கொள்ளளவு கொண்ட கேன்கள் மூலம் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் மக்கள் பயன்பாட்டிற்கு வழங்கப்பட்டு வருகிறது. கடந்த 2004 ஆம் ஆண்டில் ஏற்பட்ட சுனாமிக்கு பிறகு முதுநகர் பகுதி மக்கள் உப்புத்தன்மை கொண்ட நீரையே பயன்படுத்தி வந்த நிலையில் தமிழக அரசு ஏற்படுத்தி தந்துள்ள இந்த திட்டத்திற்கு அப்பகுதி மக்கள் நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளனர். இங்கே சுனாமி வந்ததுலேருந்து எல்லாமே எங்களுக்கு உப்பு தண்ணியாக தான் கிடச்சிட்டு இருந்தது. இப்போ வந்து எங்களுக்கு உப்பு தண்ணியாக இருந்ததால் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. தமிழக அரசுக்கிட்ட எல்லாருக்கிட்டையும் நாங்கள் நிறையா சொல்லிகிட்டு இருந்தோம், யாருமே எங்களுக்கு இது பண்ணல. இப்போ தான் வந்து அரசு ஏற்பாடு பண்ணி இங்கேயே பக்கத்துலேயே எங்களுக்கு வீட்டுக்கு பக்கத்துலேயே எல்லாருக்கும் சௌகரியமாக வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. ரோட் கிளப்பும் சேர்ந்து எங்களுக்கு கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து ஒரு கேன் 7 ரூபான்றது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதே ஒரு கேன் நாங்கள் 30 ரூபாய்க்கு காலையில் ஃபோன் பண்ணால் மறுநாள் தான் வரும் எங்களுக்கு தண்ணி. ஆனால் இது வந்து இப்போ எங்களுக்கு வீட்டுக்கு சௌகரியமாக பக்கத்துலேயே இருக்கிறதால ஒரு கேன் 7 ரூபா கிடைக்கிறதால எங்களுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்குது. இதை ஏற்படுத்தி கொடுத்திய ரோட் கிளப்புக்கும் ரொம்ப நன்றி, தமிழக அரசுக்கும் ரொம்ப நன்றிங்க சார். தண்ணி நல்லா இருக்குங்க. இந்த அரசு நல்ல ஒரு திட்டத்தை நல்லா கொண்டுட்டு வந்திருக்காங்க. மக்களுக்கு நல்ல ஒரு சௌகரியங்கள் இருக்குது. இப்போ கேன் இந்த 30 ரூபா தண்ணி போட்டதுனால கொஞ்சம் நல்லா இல்லை. இப்போ இந்த அரசு இந்த அளவுக்கு பட்டிருந்த தண்ணி கொடுத்ததுனால 7 ரூபாய்க்கு இந்த தண்ணி கொடுத்ததுனால நல்ல சௌகரியமாக இருக்குது, தண்ணியும் நல்லா இருக்குது. இந்த மக்களும் நல்லா எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. நாங்களும் வந்து எல்லோரும் பொதுமக்களோட சேர்ந்து நானும் நாங்களாம் பிடிச்சி எடுத்துகிட்டு போகிறோம். நாள்தோறும் 200க்கும் மேற்பட்டோர் இதன் மூலம் பயன்பெற்று வருகின்றனர். மேலும் கடலூர் நகராட்சியின் அனைத்து வார்டுகளுக்கும் இதை விரிவுபடுத்தவும் மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.